ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பொசிஷன் ஒன்று இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டோட்டலாக இன்றைக்கி வந்து நம்மளுடைய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ருபீஸ் நமக்கு லாஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் லைவ் ட்ரேடு எடுக்க முடியல, பிகாஸ் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு ப்ராப்பராக இன்றைக்கி எடுக்க முடியல. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சம் லாஸ் வந்திருக்கு. எனிவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டலில் ஒரு 0.5% லாஸ் தான். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். மார்னிங் நிஃப்டி சொல்லியிருந்தேன், அதாவது வந்து இன்றைக்கி நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வந்து 17,600 சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா இது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தால் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ரீப்ளே மூலம் பார்க்கலாம். அதே போல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. மார்னிங் சொன்னோம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அடுத்து இந்த இது ரெசிஸ்டன்ஸ் 17,950 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த 17,865 இந்த ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து டிராஸ்டிக்கலாக ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். இன்றைக்கி மார்க்கெட் ஈவினிங் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் மார்க்கெட் கீழே வந்தது. இது வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க. இவ்வளோ அப்பில் போனதுக்கு நிறைய பேர் கீழே பை பண்ணவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபால். மற்றபடி குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே போல் இன்றைக்கி நிஃப்டி நடந்திருக்கு. இன்றைக்கி சம் குட் என்ட்ரிலாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதுனால லாஸ் பண்ணியிருக்கோம். எனவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த ட்ரேடிங் செக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது போல் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே டச் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி வந்துச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். அப்படிலாம் இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு மார்னிங் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மேலே போகும், இந்த அளவுக்கு 38,355 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சைட்வேல மார்க்கெட்டை ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போடுவே இந்த ரேஞ்சில் ஒரே ஒரு சைட்வேல இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்லைட்லி லாஸ் வந்திருக்கு. 12,280 ருபீஸ் இன்றைக்கி லாஸ் வந்திருக்கு. 14,000 லாஸ், இது எல்லாமே லாஸ். 4,000 ப்ராஃபிட் அண்ட் 2,000 ப்ராஃபிட், சரி லாஸ், 7,000 ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 12,000 ருபீஸ் லாஸ் வந்திருக்கு. எனிவே லாஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் ட்ரேடிங்கில். நம்ம இதை ஓவர் கம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ட்ரேடில் பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் நான் ட்ராவலில் இருந்ததுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் மொபைலில் தான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம லைவ் ட்ரேடு மார்னிங் தான் லைவ் ட்ரேடில் வருவோம்.
நாளைக்கு லைவ் ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பாய், சி யூ, ஹாவ் அ கிரேட் டே.